அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்முடைய மிஷனுடைய நோக்கத்தில் ஒரு ஞானத்தை வந்து ஒரு சராசரி மனிதனுக்கும் கொடுத்து எல்லாரும் அவங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்துட்டான்னு சொன்னால் அவங்களும் நல்லா இருப்பாங்க, அவங்க குடும்பமும் நல்லாயிருக்கும், உலகமே நல்லாயிருக்கும். இன்னும் சிலவங்க சொல்கிறாங்க, எங்கள் கணவர் வந்து சிடு சிடுன்னு இருப்பார், இப்போ உங்கள்கிட்ட வந்ததுலேருந்து ஒரு சாஃப்ட் ஆகிட்டாருன்னுட்டு சொல்லி மனைவிகள் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மனைவி நல்லா ஆகிட்டாங்கன்னு சொல்லி கணவர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இப்படி குடும்பமே நல்லா இருக்குது. இது வந்து சொல்லப்போனால் பார்த்திங்கன்னு சொன்னால் காலங்காலமாக வந்த ஞானம் இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எதையுமே புதுசாகவே சொல்லலை, இருக்கிறது தான் நம்ம சொல்லி இருக்கிறத வந்து கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணி கொடுக்குறோம். அகம் எது புறம் எதுன்னு சொல்லி பிரித்து கொடுக்குறோம். அதனால் என்னென்னு சொன்னால் நம்ம எங்கே நமக்கு வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லைன்னு தெரிஞ்சிட்டோன்னு சொன்னால் வேலை செய்ய வேண்டிய இடத்துல வேலை செய்யலாம், வேலை செய்ய வேண்டிய இடத்துல வேலை செய்யலாம். அதனால் வேறு வந்து இப்படி கிளாஸிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு வேறு யாருமே அப்படி கிளாஸிஃபை பண்ணி கொடுக்கல. அதனால் அந்த ஒரு கிளாஸிஃபை பண்ணுற பணியை தான் நம்ம பண்ணுறோம். எங்கே நமக்கு வேலை செய்யணும், எங்கே வேலை செய்யக்கூடாதுங்கிறத கிளாஸிஃபை பண்ணி கொடுக்கணும். இப்போ இது வந்து எல்லாருக்கும் பயன்படுது. ஆனால் நிறையா பேருக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் இது இப்படி ஒன்று இருக்குங்கிறதே நிறையா பேருக்கு தெரியல. நம்ம இப்படி ஒரு மிஷன் ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது இப்போ நமக்கு ஓரளவு தெரியுது. பட் இருந்தாலும் இன்னும் எல்லாருக்கும் தெரியல. ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் கோடிக்கணக்கான பேருக்கு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் நம்ம எல்லாத்துக்குமே தெரிவிக்கணுங்கிறதுக்காக நம்ம சில முயற்சிகள் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஆரம்ப காலத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பவன் வச்சுருந்தோம், பவனில் உட்காந்துருக்குறோம், தேடி வர்றவங்களுக்கு மட்டும் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அதை முகாம் வச்சுருக்குறோம், அதே மாதிரி வயசு இது பண்ணுறோம், வர்றவங்களெல்லாம் நிறையா ஒரு வர்றவங்களை நம்ம உபசரிக்கிறோம். அதே மாதிரி நிறைய புதுமுகங்கள் தேடுதல் உள்ளவங்க எல்லாமே திருவண்ணாமலையில் தான் ஏதோ அங்கே கிடைக்குங்கிற மாதிரி நிறைய பேர் திருவண்ணாமலையை நோக்கி வராங்க. அங்கே வர்றவங்க நம்மளையும் சந்திக்கிறாங்க. பல வருஷமாக பிரச்சனையில் வந்தவங்க, பல வருஷமாக ஞானத்தை தேடி வந்தவங்க எத்தனை பேரோ சந்தித்து இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயா ஒரு மீட்டிங்லேயே உங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ நான் தெளிவாக இருக்கிறேன், ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி எத்தனை பேரோ சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் நம்முடைய இதுகளை வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் இப்படி ஒன்று இருக்குங்கிறது எல்லாருக்கும் காட்டணும். அதுக்காக கொஞ்சம் நம்ம மிஷன்லேருந்து கொஞ்சம் நிறையா செலவினங்களை இது பண்ணுறாங்க. சிலவங்க கையிலிருந்து செலவழிக்கிற அளவுக்கு, கொஞ்சம் கடன்கள் வாங்கி செலவு பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பின்தங்கிட்டாங்க. அதனால் வந்து எல்லாருமா நம்ம பலனடைஞ்சவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கை தூக்கி விட்டாச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் அது முன்னேறதுக்கான ஒரு சமநிலைப்படுத்துகிற மாதிரி, ஒரு அஸ்வாரம் ஸ்ட்ராங்காக போட்ட மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு பெரிய அளவில் கூட நம்ம ஒன்றும் பண்ணணுங்கிறது இல்லை. ஏன்னா இப்போ சொல்லப்போனான்னு சொன்னால் நிறைய டெவலப்மெண்ட், யூடியூப் அது இதுன்னு சொல்லி வர்றது, வேறு இதுகளுக்கெல்லாம் சேனல் டெவலப்மெண்ட்டு அப்படி இப்படியெல்லாம் கொஞ்சம் ஃபர்தர் டெவலப்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறனால என்ன சொன்னால் எப்படியும் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு அடிப்படை செலவுகள் ஆகிற மாதிரி ஒரு டெவலப் ஆகிட்டு, இன்னும் கூட சில இதில் செலவுகள் கூட இருக்குது. ஆனால் அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லி இப்போ இந்த பண்ணின வரைக்கும் போதும்ங்கிற மாதிரி ஒரு 3 லட்சத்தோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஆனால் அந்த இதை கூட மீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நிர்வாகம் பண்ணுறவங்கெல்லாம். அதனால் இதெல்லாம் இப்போ நம்ம பலனடைஞ்சவங்க நண்பர்கள் எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு நாள் செலவு மாதிரி நினச்சிக்கிட்டு ஏதோ பிறந்தநாளோ அந்தனாலையோ ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டான்னு சொல்லி சொன்னால் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் அவங்க ஏதோ ஒரு நல்ல நாளை செலக்ட் பண்ணி அந்த டேட்டை இது பண்ணி அதுக்கு நம்ம ஏதோ ஒரு ஸ்டார் மெம்பருங்கிற மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு வைக்க போகிறாங்க. அதில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்குற மாதிரி கொஞ்சம் உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் இந்த அடிப்படை தேவைகளை இது பண்ணி கொஞ்சம் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டுருக்கோம். அதனால் ஏன்னா எல்லாமே இன்னும் ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கு. இப்போ சக்கரம் சுற்றுறதுக்கு கொஞ்சம் ஆயில் போட வேண்டியிருக்கு, அவ்வளோதான். ஒரு சின்ன செலவுகளுக்கு இது பண்ணிட்டோன்னா சக்கரம் அது பாட்டு ஓடிட்டுருக்கோம், தேர் நல்லா போய் ஓடும். சொல்லப்போனால் இப்படி ஒன்று இருக்குங்கிறது நிறையா பேருக்கு தெரியல. லட்சம் பேர் புரிஞ்சுருக்குறாங்க, கோடிக்கணக்கானவர் புரியாமல் இருக்கிறாங்க. அதனால் இப்படி ஒன்று இருக்குங்கிறது தெரிஞ்சாங்கன்னா எல்லாருமே பலம் பெறுவாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் இது உலகம் முழுசும் போய் பலருக்கும் சேரணுங்கிறது எல்லாருடைய எண்ணமும் இருக்குது. இருந்தாலும் இப்போ நாங்கள் ஓரளவு பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் எல்லாருமே கொஞ்சம் அதுக்கு ஒத்துழைப்பு நல்லா நல்லாயிருக்கும். தொடர்ந்து நம்ம இதுகளுக்கு நீங்கள் அதை ஒரு நம்ம நிர்வாகிகளோட தொடர்பு கொண்டு நீங்கள் வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த நிர்வாகத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
பார்க்குறேன்.